ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு என்டர்பிரெனர்ஷிப் என்சைக்ளோபீடியா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ பற்றி பார்க்க போகிறோம். ஏங்க, ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸும் கேஷ் ஃப்ளோ ஒன்று நினச்சிக்காதீங்க, எதுவும் வேறு வேறு. ஏன்னா ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸுன்றது எந்த வழியிலெல்லாம் காசு உள்ளே வரும் அப்படின்றத ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ், சரிங்களா. கேஷ் ஃப்ளோன்றது கேஷ் ஃப்ளோ ஆகிறது. ஃப்ளோ எப்படியுமே வந்து ஒரு பக்கம் ரெண்டு பக்கத்தில் ஆகும். செலவு வருமானம் ரெண்டுமே தான் கேஷ் ஃப்ளோ. உதாரணத்துக்கு, நான் லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு மிஷின் வாங்கி வச்சுருக்கேன்னா அது கேஷ் ஃப்ளோ கிடையாது, அது ஒரு அசட், ஒரு சொத்து. அதுலேருந்து காசு வருது பார்த்திங்களா, அதுக்கு செலவு பண்ணுறோம் பார்த்திங்களா, அதை நம்ம லிக்விட் கேஷை செலவு பண்ணுறோம். கேஷ் ஃப்ளோவோட ஒரு சினோனமஸ் வேர்ட் வந்து லிக்விடிட்டின்னு சொல்லலாம். அதாவது நம்மளால் செலவு பண்ணக்கூடிய காசு தான் வந்து கேஷ் ஃப்ளோ. இது புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு கம்பெனியில் வந்து மக்கள் ஒரு ப்ராடக்டை வாங்குறாங்கன்றப்போ காசு உள்ளே வருது. அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு வெளியேருந்து பொருள் வாங்கும்போது காசு செலவு பண்ணி வாங்குகிறோம், அது வெளியே போகுது. அப்போ உள்ள வருமானம் செலவு, இன்கம் எக்ஸ்பென்ஸ் ரெண்டுமே வந்து கேஷ் ஃப்ளோ உள்ளே வரும். அப்போ அசர்ட் வருமா லைபிலிட்டி வருமானு கேட்டிங்கன்னா, அசர்ட் மூலமாக தான் உங்களுக்கு காசு உள்ளே வருது. அந்த உள்ளே வர விஷயந்தான் வந்து கேஷ் ஃப்ளோவை தவிர அசர்ட் வந்து கேஷ் ஃப்ளோ கிடையாது. அசர்ட் வந்து அசர்ட் தான், சொத்து தான். அந்த மிஷின்லேருந்தால் உங்களுக்கு காசு வருது, சரிங்களா. அந்த மிஷின் வச்சு நீங்கள் பண்ணுற ஒரு செயல்னால காசு வருது, அது பேர் தான் வந்து இன்கம். அந்த இன்கம் தான் வந்து வரவு. லைபிலிட்டின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட காசு பிடுங்குற விஷயம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க, அந்த காருக்கு போகிற டீசல், அதுக்கு பண்ணுற செலவு வந்து எக்ஸ்பென்ஸ், அது லைபிலிட்டி கிடையாது. லைபிலிட்டின்றது ஒரு வீடு வச்சுருக்கீங்க, சும்மானா இருக்குது, அதுக்கு நீங்கள் வாடகை வரல, எதுவுமே வரல, டேக்ஸ் மட்டும் கட்டே இருக்கீங்க அந்த வீட்டுக்கு, சரிங்களா, அது லைபிலிட்டி. ஏன்னா அதனால உங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லை, சும்மா தான் இருக்குது, அண்ட் நத்திங் இஸ் கோன் ஹேப்பன். நீங்கள் சொல்லலாம் அதோட விலை ஏறுமேனு சொல்லிட்டு, அது லேண்டுக்கு. பட் வீடுக்கு விலை ஏறாது, டெப்ரிஷியேட் ஆகிறது தான் வந்து ஹவுஸ். லேண்டோட விலை வேணால் ஏறலாம் அப்ரிஷியேட்டிங் ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சுன்னா. பட் இது ஏன் இப்போ சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. வரவு செலவு அப்படின்றதுக்கு இந்த இன்கம் எக்ஸ்பென்ஸ்க்கு அசட் அண்ட் லைபிலிட்டி ஒரு பெரிய பேக்ரவுண்டாக இருக்குது. உதாரணத்துக்கு இந்த லைபிலிட்டி இருக்க விஷயம் மேலே நம்ம செலவு அதிகமாக பண்ணிகிட்டே இருப்போம், அதே மாதிரி அசட் மூலமாக நம்ம காசு உள்ளே வந்துகிட்டே இருக்கோம். இப்போ இந்த வரவு செலவு இருக்குல்ல, அசட் லைபிலிட்டி உங்களுக்கு கேஷ் ஃப்ளோவில் வராதுங்க. ஆனால் இது மூலமாக தான் கேஷ் ஃப்ளோ வந்து ரெகுலேட் ஆகுது மோஸ்ட்லி. எது நம்ம செலவு பண்ணுற காசெல்லாம் எக்ஸ்பென்ஸ் இல்லை, அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து கேஷ் ஃப்ளோவோட நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ, உள்ளே வரதுலாம் வந்து பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ இன்கம். ஸோ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்கன்றப்போ இந்த வரவு செலவு இருந்தால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸ். யோசிச்சு பாருங்கள், வரவு மட்டுமே இருக்குன்னா அப்போ நீங்கள் எதை கொடுத்து காசு வாங்குறீங்கன்ற கேள்வி வரும்ல, அதுக்கு நீங்கள் செலவு பண்ணணும்ல. ஒரு சர்வீஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஹோட்டல் வச்சுருக்கீங்க, அந்த ஹோட்டல் வந்து ஒரு மெயின் ரோட்டில் இருக்குது, அதுக்கு நீங்கள் வாடகை தரீங்க எக்ஸ்பென்ஸ், ஸ்டாஃபுக்கு சம்பளம் தரீங்க, மளிகை சாமான் வாங்குறீங்க, இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்ஸ், நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ. இதே மக்கள் சாப்பிட்டு காசு தராங்க பார்த்தீங்களா, இது பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ. ஸோ இதுதான் வந்து வரவு செலவு. அதை தாண்டி அந்த ஹோட்டல் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அது ஒரு அசட். ஏன்னா ப்ராப்பர்ட்டி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வாடகை தர தேவையில்லை, இந்த ப்ராப்பர்ட்டி மூலம் உங்களுக்கு காசு நிறைய வந்துகிட்டே இருக்குது, நான் மெயின் ரோட்டில் இருக்குது. இதே வந்து இந்த ஹோட்டலுக்கு ஒரு குடோன் இருக்குது, அந்த குடோன் சும்மா தான் இருக்குது, உங்கள் பொருளை நீங்கள் வைக்கல, குடோன்ற பேர் சும்மா வச்சுருக்கீங்க, அது நீங்கள் வாடகைக்கு வேறு எடுத்துருக்கீங்கன்றப்போ அது ஒரு லைபிலிட்டி ஆகிடுது. ஏன்னா அங்கே யூஸும் இல்லை உங்களுக்கு, முக்கியமான விஷயம் அது வந்து காசு உங்களுக்கு வரல, காசு செலவு மட்டும்தான் ஆகிட்டுருக்கு. இது லைபிலிட்டிக்கான எக்ஸாம்பிள். ரெண்டுமே ஒரு ரியல் எஸ்டேட் தான், பட் ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு வரவு கொடுக்குது, அது அசட்டு. ஒன்று செலவு பண்ண வைக்குது, அது லைபிலிட்டி. ஸோ தட் பீங் டோல் கேஷ் ஃப்ளோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட லிக்விடான கேஷ், செலவு பண்ணக்கூடிய கேஷ் உள்ளே போகிறதும் வெளியே வர்றதும் வந்து தான் கேஷ் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் என்டர்பிரெனர்ஷிப். தேங்க்யூ ஸோ மச்.